விதமான ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்காக இந்த கடைசி காலத்திலே பேசி இருக்கிறார். God has spoken to us to do these two kinds of ministries. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுங்கள். Reveal the words that I give to you. நான் உங்களுக்கு காண்பிக்கிற என் வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியுங்கள். And demonstrate to the world the power that I will show you. நீங்கள் காண்பிக்கிற எல்லா வல்லமைகளையும் அவர்கள் இருந்த இடத்திலே அடைந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் செய்வார்கள். They will experience whatever powers you are demonstrating in their own homes. நீங்கள் சொல்லுகிறதை நான் அவருடைய வீடுகளிலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். The Lord promised that whatever you speak, I will confirm it with signs and wonders in their own homes. நான்காவதாக இன்னொரு விதமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There's a fourth group of prophets. அவர்கள் கர்த்தருடைய செய்தியை மாத்திரம் மிக தெளிவாய் பிரசங்கிக்கிறவர்கள். They will only preach the word of God very clearly. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை காண்பிப்பதில்லை. They will not demonstrate the power of God. உடனே கர்த்தர் பேசுகிற வார்த்தை தீர்க்கதரிசனமாயும் சொல்லுவதில்லை. They will not even prophesy the words of God. அவர்கள் வரும் காரியங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அதை செய்தியாய் பிரசங்கிக்கிறவர்கள். They will receive the revelations of God and just do an inspired preaching. யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் செய்தார். John the Baptist belonged to that group. அவர் தம்முடைய கைகளிலே விசேஷமான அடையாளங்களை செய்யவில்லை. He did not perform any miracles. அவர் அற்புதங்களை செய்யவில்லை. He did not do any special ஒரு ஏசாயாவைப் போல எரேமியாவைப் போல கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசனங்களை சொல்லவில்லை. He did not prophesy like how Isaiah or Jeremiah saying thus says the Lord. அவர் இனி வருகிற தேவராஜ்யத்தின் செய்தியை மாத்திரம் பேசினார். But he preached of the kingdom that was going to come. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார். But the Lord Jesus said concerning him, இதோ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. There has never arisen a prophet greater than John the Baptist. அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus said he is a greater prophet. ஆனால் வேத புத்தகம் முழுவதிலும் அவர் எந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னதாக நம்மால் படிக்க முடியவில்லை. But you cannot find anywhere in the Bible that he prophesied anything. அவர் எலியாவைப் போல எலிசாவைப் போல அற்புதங்களை செய்ததாகவும் நம்மால் பார்க்க முடியவில்லை. We can't see anywhere in the Bible that he performed miracles like Elijah and Elisha. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அடையாளமிடப்பட்டிருக்கிறார். But we know that he is a prophet. நான் ஒருமுறை ஆண்டவரிடத்தில் கேட்டேன். Once I asked the Lord, யோவான் ஸ்நானகன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர். Why do you say that John the Baptist is a great prophet? அவர் எலியாவைப் போல அற்புதம் செய்யவில்லை. He did not perform miracles like Elijah. அவர் ஏசாயாவைப் போல நம்முடைய வார்த்தைகளையும் அவர் அதிகமாய் பேசவில்லை. He did not preach like Isaiah. அவர் தன்னிடத்தில் வந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை செய்தார். He only rebuked the sins of people to those small group who came to him. அவர் எந்த விதத்தில் பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார் ஆண்டவர் என்று கேட்டேன். How is it that he is considered as a great prophet, Lord? I asked the Lord. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய கண்கள் திறக்கும்படிக்காக ஒரு விடையை அவர் பகிர்ந்தார். And the Lord opened my eyes for me to understand an answer. மற்றவர்கள் யாவரும் வரப்போகிறவராகிய என்னை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். Many of those prophets prophesy about me. அங்கே வரப்போகிற என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். They reveal the power of God to come. ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒருவன் மாத்திரம்தான் வந்திருக்கிற என்னை ஜனங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தினான். But it is only John the Baptist who introduced me to the people. அவன் சொன்னது ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் தான். He only prophesies one thing. அது தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலும் கிரீடம் வைத்ததை போல இருக்கிறது. It is the crown of all the prophecies in the Bible. அவன் என்னை உலகத்துக்கு முன்பாக நிறுத்தி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று என்னை காண்பித்தான். He said, look at him, behold the lamb of God who taketh away the sins of the world. மற்றவர்கள் எல்லாம் வரப்போகிற மேசியாவை குறித்த ஒரு உருவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். All the other prophets showed a figurative image of the Messiah who's going to come. ஆனால் இவனோ தன் ஜனங்களுக்கு முன்பாக என்னையே நேராய் கொண்டு வந்து நிறுத்தி காண்பித்தார். Only John the Baptist presented me before the people. உங்களை கர்த்தர் இந்த நாலாவது வகை தீர்க்கதரிசியாய் உருவாக்குவார். God is going to raise you as the fourth group of prophets. வரப்போகிறவராகிய கர்த்தரை நீங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறீர்கள். You are going to be the people who will show to the world the Jesus who is going to come. வரப்போகிறவராகிய தேவன் இவர்தான் என்பதை, இவர்தான் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்பதை ஜனங்களுடைய கண்கள் காணும்படிக்காக நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறீர்கள். You are going to be the people who will show to the world that this is the King of Kings who is going to come. யோவான் ஸ்நானகனை போல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். God is going to use you like John the Baptist. இன்னும் சில வகை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There is another group of prophets. அவர்கள் வரும் காலத்தை மாத்திரம் தரிசிக்கிற தீர்க்கதரிசி. They will only see of things that are going to come to pass. இனி தேவனுடைய காரியத்தில் ஆதினத்தில் இருக்கிற திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். They will reveal to people the plans of God. தேவன் இந்த உலகத்தை குறித்து என்னென்னவெல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். They will be people who reveal to the world what are the plans of God. அதில் நிறைய தீர்க்கதரிசிகள் கடந்து வருகிறார்கள். There are many prophets like that. அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வரிசையில் கடந்து வருகிறார். Apostle John is one such prophet. அவருடைய புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இனி செய்யப் போகிற பெரிய திட்டம்
உலகத்தை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். The entire book of Revelation concerns things of things going to come to pass. அதே போல சகரியாவை நம்ம பார்க்கலாம், தானியேலை நம்ம பார்க்கலாம். And we can also classify the prophet Daniel and Zechariah in that category. உலகத்தின் கடைசி நாட்கள் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அவர்கள் பிரித்து அவருடைய திட்டங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். They have revealed and seen many visions about the last days and revealed to the people. இவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்கிற வகையிலே வருகிறார்கள். All of these prophets come under the prophetic category. தீர்க்கதரிசனத்திலும் பல்வேறு விதமான வகைகள் இருக்கின்றன. There are many different kinds of prophecies. அந்த தீர்க்கதரிசிகளின் அனுபவங்களில் பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கின்றன. And there are many spiritual experiences according to different kinds of prophets. அது சில தீர்க்கதரிசனங்கள் இந்த உரைத்தல் வகை தீர்க்க தரிசனங்களில் வெளிவருகிறது. Some prophecies are in the category of utterances. அவர்கள் எதையும் தரிசிப்பதில்லை. They don't see any visions. ஆவியிலே அந்த உந்துதலை பெறுகிறார்கள். They receive a perception in their spirit. 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Peter 1:21 says us like that. அந்த பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். And holy prophets of God were inspired by the Holy Spirit and spoke the word of God. அவர்கள் எதையும் தரிசிப்பதில்லை. They did not see any visions. அவர்கள் எதையும் உணர்வதும் இல்லை. They did not know anything. ஆனால் அவருடைய ஆவியிலே கர்த்தர் ஒரு ஏவுதலை தருகிறார். But they receive an inspiration in their spirit. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்திற்குள் ஆழமாய் பதித்து வைக்கிறார். The word of God was hidden deep in their hearts. அதுவும் தீர்க்கதரிசனம்தான். That is also prophecy. இரண்டாவது வகை தீர்க்கதரிசனம் இருக்கிறது. The second kind of prophecy. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்க்கிறார்கள். Their spiritual eyes were open and they saw visions. ஆவிக்குரிய மண்டலங்களை தரிசிக்கிறார்கள். They saw the visions of God. தேவ தூதர்களை பார்க்கிறார்கள். They saw angels. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறார்கள். They see the presence of God. அவர்கள் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக சஞ்சாரங்களை அனுபவிக்கிறார்கள். They are taken in the spirit to the heavenly realm. ஆவிக்குரிய காரியங்களை தன்னுடைய மாம்ச கண்களில் பார்ப்பதை போலவே அவர்கள் பார்க்கிறார்கள். They see spiritual things as if like seeing natural things. ஆவிக்குரிய சப்தங்களை தங்களுடைய மாம்ச காதுகளில் கேட்பதை போலவே கேட்கிறார்கள். They hear of spiritual sounds. ஆவிக்குரிய சப்தங்களை சாதாரண காதுகளால் கேட்க முடியாது. Natural ears cannot hear spiritual sounds. ஆவிக்குரிய காட்சிகளை சாதாரண கண்களால் பார்க்கவும் முடியாது. Natural ears cannot see spiritual things. ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளால் மட்டும்தான் அவைகள் அறிவிக்கப்படும், அவைகள் அறிந்து கொள்ளப்படும். Spiritual things are only spiritually discerned. அது உங்களுடைய ஆவியில் காணப்படுகிற கண்கள் திறக்கப்படுவதால் மட்டுமே சாத்தியமாகும். When your spiritual eyes are open, can you see all these things? உங்கள் ஆவியில் இருக்கக்கூடிய காதுகள் திறக்கப்பட்டால் மட்டுமே ஆவிக்குரிய வார்த்தைகளை உங்களால் கேட்க முடியும். Only when your spiritual ears are open, can you hear spiritual things? ஆவிக்கு கண் இருக்கிறதா என்று கேட்பீர்கள். You can ask, does the spirit have eyes? ஆவிக்கு காது இருக்கிறதா என்று கேட்பீர்கள். You can ask, does the spirit have ears? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இருக்கிறது. The Lord Jesus said, yes, they have. ஒரு ஐசுரியவானும் லாசருவும் மரித்து போனார்கள். The rich man and Lazarus died. இப்போ அவர்களுக்கு சரீரம் இல்லை. Now they don't have a body. அவர்கள் சரீரம் புதைக்கப்பட்டு விட்டது. Their bodies are buried. லாசரு ஒரு இடத்தில் கொண்டு விடப்பட்டார். Lazarus was brought to a place. ஐசுரியவான் வேறொரு இடத்தில் கொண்டு விடப்பட்டார். The rich man was brought to another place. ஐசுரியவான் இருந்த இடம் வேதனையும் தகிப்பும் நிறைந்ததாக இருந்தது. The place where the rich man was a place of turmoil. அவனுக்கு உடம்பு இல்லை, ஆனால் தாகம் எடுத்தது. He did not have a body but he thirsted. அவன் அங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான். He lifted up his eyes and saw Abraham. தன் விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படிக்கு செய்யும் என்று. Oh, let Lazarus dip his hand in water and come and quench my thirst. லாசருக்கு சரீரம் இல்லை. Lazarus did not have a body. ஆனால் விரல் இருப்பதாக குறிப்பிடுகிறார். But it says that he has a finger. ஐசுரியவானுக்கு சரீரம் இல்லை. The rich man does not have a body. ஆனால் நாவு இருப்பதாக குறிப்பிடுகிறார். But it says that he has a tongue. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says ஐசுரியவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று. Rich man lifted up his eyes and saw. அவனுக்கு சரீரம் இல்லை. He does not have a body. ஆனால் கண்களை ஏறெடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. But his eyes lifted up and he saw. அவனுக்கு காதுகள் இல்லை. He did not have ears. ஆனால் அவன் ஆபிரகாம் பேசினதை கேட்டான் என்று எழுதியிருக்கிறது. But he could hear Abraham speaking. அவனுக்கு சரீரம் இல்லை. He does not have a body. ஆனால் அவன் ஆபிரகாமோடு தன் வாயை திறந்து பேசினான் என்று எழுதியிருக்கிறது. But he could open his mouth and speak to Abraham. அவனுக்கு சரீரம் இல்லை, ஆனால் தாகம் என்ற உணர்ச்சி இருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. He does not have a body but he has a sensation of thirst. அப்படியானால் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? How is it all this possible? உங்கள் சரீரத்தில் இருக்கிற அத்தனை உணர்வுகளும் உங்கள் ஆவியில் உண்டு. Whatever feelings and perceptions you have in your body, your spirit has. உங்கள் சரீரத்தில் கண்கள் இருப்பதைப் போல உங்கள் ஆவியில் ஒரு கண்கள் உண்டு. Just like your body have eyes, your spirit has eyes. உங்கள் சரீரத்தில் நாவு இருப்பதைப் போல உங்கள் ஆவியிலே நாவுகள் உண்டு. Just like your body has a tongue, your spirit has a tongue. உங்கள் சரீரத்தில் காதுகள் இருப்பதைப் போல உங்கள் ஆவியிலும் காதுகள் உண்டு. Just like your
Body has ears, your spirit has ears. அது ஆவிக்குரிய சப்தத்தை கேட்கும். It will hear spiritual sounds. அது ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும். It will see spiritual things. அது ஆவிக்குரிய காரியங்களை உணரும். It will perceive spiritual things. அதற்கு நினைவு சக்தி இருக்கிறது. It has powers to perceive. ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. It can identify someone. அந்த ஐசரிவான் வாழ்ந்த காலத்தில் பார்த்த லாசருவை பரலோகத்தில் பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். The rich man who saw Lazarus in the body saw identify Lazarus in the spiritual realm. அவருடைய நினைவுகள் அவருடைய ஆவியோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. His perceptions and feelings were part of his spirit. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய சரீரம் செத்த பிறகுதான் அவைகளுக்குள்ளே அந்த உணர்வுகள் தோன்றுகின்றன. His spiritual perceptions come alive after the death of a person. அந்த ஐசுரியவான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவன் ஆபிரகாமை பார்த்ததா எழுதப்படவே இல்லை. The Bible does not record anywhere that the rich man saw Abraham while he was still alive. அந்த ஐசுரியவான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது அவன் வாயை திறந்து ஆபிரகாமை நோக்கி பேசினான் என்று எழுதப்படவே இல்லை. We never read anywhere in the Bible that the rich man while he was alive on this world spoke with Abraham. ஏனென்றால் அப்பொழுது அவனுக்குள் ஆவி இருந்தாலும் அந்த நாக்கு அந்த ஆவிக்குரிய நாக்கு கட்டப்பட்டிருந்தது. Because though he had a spirit, his spiritual senses were bounded. எப்பொழுது ஒரு மனிதனுடைய சரீரம் மரித்து போகிறதோ அப்பொழுது ஆவியில் காணப்படுகிற எல்லா உறுப்புகளும் உயிர் பெறுகிறது. When a man dies, the physical body dies. Only then the spiritual senses are let loose. எல்லா மனிதனுக்கும் அப்படி நடக்கிறது. It happens to everybody. நல்லவனுக்கும் நடக்கிறது, கெட்டவனுக்கும் நடக்கிறது. It takes place to the good and to the bad. ஐசுரியவானுக்கு நடந்தது, லாசருவுக்கு நடந்தது. It happened to the rich man, it happened to the Lazarus. அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். This is what God wants to do for you while you are still alive. ஒரு மனிதன் மரித்த பிறகுதான் அவருடைய ஆவிக்குரிய சரீரம் அதனுடைய உணர்வுகளை பெறும். The spiritual senses will only be activated after the death of a person. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசன வல்லமை உங்கள் மேல் இறங்கின உடனே நீங்கள் உயிரோடு இருக்கும் இதே நாளில் உங்கள் ஆவியும் உயிர் பெறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says that when the prophetic anointing comes upon you while you are still alive, your spiritual senses will be opened. மரித்த பிறகு நடக்க வேண்டிய காரியம் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நடக்கும். That which is going to take place after that will take place right now while you are still alive. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவுடன் ஆவிக்குரிய மண்டலங்களை தரிசிப்பீர்கள். When your spiritual eyes are open, you will see visions of God. உங்கள் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டவுடன் ஆவிக்குரிய சப்தங்களை கேட்பீர்கள். When your spiritual ears are open, you will hear the voice of God. உங்கள் ஆவிக்குரிய உணர்வுகள் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டவுடனே தேவதூதர்களை பட்டு பார்ப்பீர்கள். When your spiritual senses are open, you'll be able to touch the angels of God. ஒரு சகோதரி அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். That is what one sister experienced there. என்னுடைய படுக்கை அறையிலே ஒரு பெரிய தேவதூதனை கண்டேன். I saw an angel of God in my bedroom. அந்த தேவதூதன் கடந்து வந்து என்னுடைய சட்டையை தொட்டு பார் என்று சொன்னான். The angel came near me and said, touch my wings. நான் என் கையை நீட்டி அவருடைய சட்டையை தொட்டு பார்த்தேன். I stretched out my hand and touched his wings. அது பஞ்சு போல இருந்தது. It was like feathers. அந்த உணர்வு எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? How did she get that feeling? ஏன் அந்த தேவதூதன் அவர்களை கை நீட்டி அவருடைய சட்டையை தொடும்படிக்க சொன்னார்? Why did the angel ask her to stretch out the hand and touch the wings? இதோ உன்னுடைய ஆவிக்குரிய உணர்வுகளை கர்த்தர் உனக்குள் தந்து விட்டார். Behold, your God has given you spiritual perceptions. கர்த்தர் தந்த அபிஷேகம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் பெற்று எழ வைத்து விட்டது. The anointing that God has given you has resurrected the spiritual perceptions in your body. மரணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவம் இப்பொழுதே உனக்குள் வந்து விட்டது. The experiences that you are going to experience after that, you have already received it right now itself. நீ ஆவிக்குரிய காரியங்களை தொட்டு பார்க்க முடியும். You are able to touch spiritual things. நீ ஆவிக்குரிய காரியங்களை கண் திறந்து பார்க்க முடியும். You can see spiritual things. நீ ஆவிக்குரிய காரியங்களின் சப்தத்தை கேட்க முடியும். You can hear spiritual things. எக்காள சப்தத்தை கேட்க முடியும். You can hear the sound of trumpet. தேவன் பேசுகிற இடி முழக்கத்தின் சப்தத்தை கேட்க முடியும். You can hear the thunder voice of God. தீர்க்கதரிசன அபிஷேகம் அதை செய்யும். The anointing, prophetic anointing of God will do that. ஆதி நாட்களில் தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். The olden days prophets experienced all this. அவர்கள் கண் திறந்து தேவனுடைய பிரசனத்தை தரிசித்தார்கள். Spiritual eyes were open and they saw God. தங்களை சுற்றிலும் மலை மேலெல்லாம் அக்னி ரதங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை கண்டார்கள். They saw the chariots of fire all around the mountains where they were standing. தேவனுடைய பிரசனம் தங்கள் வலது பாரிசத்தில் நிற்கிறதை கண்டார்கள். They saw the presence of God right by their right side. தேவன் உருவின பட்டயத்தோடு யுத்தத்துக்கு புறப்பட்டு நிற்கிறதை கண்டார்கள். They saw God with an outstretched sword in their hands. தேவனை முகமுகமாய் தரிசித்தார்கள். They saw God face to face. மூன்றாவது வகை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். The three kinds of prophets are. இவர்கள் ஆவி சரீரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு பரமண்டலங்களுக்குள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். The third kind of prophets are they who are taken out of their spirit and taken into the realms of God. தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். They are taken into the realms of God. ஆவியிலே கடந்து போய் அநேக தரிசனங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். They enter into the spiritual realm and see many visions. நீங்கள் எசேக்கியேலுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் படித்து பார்க்க வேண்டும். If you read the book of Ezekiel very carefully. கர்த்தர் அவருடைய தலை மயிரை பிடித்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக தூக்கினார். God lifted him up. You
holding his locks of hair and took him into the spiritual realms. அவர் ஆவிலே கடந்து போய் எலும்பு பள்ளத்தாக்கில் அங்கே நின்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். He went into the spiritual realm and saw a valley of bones and prophesied. அவரை ஆவிலே அழைத்துக்கொண்டு போய் எரிசலேம் தேவாலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். God took him in the spirit into the very innermost temples of Jerusalem. அவரை ஆவிலே அழைத்துக்கொண்டு போய் பரமண்டலங்களுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தினார். God took him in the spirit into the heavenly realm. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிறுத்தி தேவ ஆலோசனைகளை கேட்கும்படிக்காக செய்தார். God took him before the throne of God to hear counsels from God. எரிசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்தி அங்கே அவர்கள் செய்கிற துராலோசனைகளை கேட்கும்படி செய்தார். God took him into the temple of Jerusalem and saw the sins of the priests. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அனுபவ வகை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். These kinds of prophets are experiential prophets. இவர்களுடைய ஆவி தங்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தருடைய மண்டலங்களுக்குள் கடந்து போய் தரிசனங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். They were taken out of their bodies in the spirit realm into the realms of God. தேவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God is going to raise up such prophets. உரைத்தல் வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up prophets who prophesy. அவர் தரிசன வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up prophets who see visions. ஆவிக்குரிய அனுபவ வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up experiential prophets. கர்த்தருக்கென்று எழும்புகிற தீர்க்கதரிசன சந்ததி இந்த மூன்று விதமான தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தால் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The generation that will rise of the prophetic generation will consist of these three kinds of prophets. இதோ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற கடைசி கால அபிஷேகம் அதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus says that the mouth of God will perform what God has spoken. இவர்கள் யாவரும் கூடிக்கொண்டு கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த போகிறார்கள். This huge company of prophetic generation will prepare the coming of the Lord. கர்த்தருக்கு பாதையை செவிபடுத்த போகிறார்கள். They will prepare the way for the coming of the Lord. எல்லா இனத்திலிருந்தும், from every generation, எல்லா வயது பிரிவிலிருந்தும், from every tribe, from every age group, எல்லா சபைகளிலிருந்தும், from every church, எல்லா ஜனங்களிலிருந்தும், from every people group, எல்லா தேசங்களிலிருந்தும், from every nation, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசன சந்ததியை எழுப்ப போகிறார். God will raise up his prophetic generation. அது உன் சபையாயிருக்கலாம். It may be your church. அது உன் குடும்பமாயிருக்கலாம். It may be your family. அது உன் தேசமாயிருக்கலாம். It may be your nation. அது உன் ஊழியக்காரனாயிருக்கலாம். It may be a minister. ஏனது நீயாயிருக்கலாம். Why it may even be you. நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You, it is you, God says. இன்றைக்கு கர்த்தருடைய புதிய அபிஷேகத்தினால் கர்த்தருனை நிரப்ப விரும்புகிறார். God is going to fill you with a new anointing right now. தேவனுடைய வருகைக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசன சந்ததி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்தும் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires a huge company of prophets to rise up from all over the world. எல்லா இனத்திலிருந்தும் எல்லா ஜனத்திலிருந்தும் கர்த்தருக்கென்று தன் வாயை திறந்து கர்ஜிக்கிற யூதா சிங்க கூட்டத்தின் சந்ததி புறப்பட வேண்டும். God wants a huge company of people from every race, from every people group who will draw the word of God. எல்லா இனத்திலிருந்தும் எல்லா ஜனத்திலிருந்தும் கர்த்தருடைய வானமண்டலங்களுக்குள் சட்டெடுத்து பரப்புகிற கழுகுகளின் கூட்டமாக தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். God wants a huge company of prophets like eagles will lift up their wings from every tribe, from every nation. இதுவே கர்த்தருடைய விருப்பமும் சித்தமுமாயிருக்கிறது. This is the desire and the will of God. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நடக்கும். Today is a turning point in your life. இன்றைக்கு உங்கள் ஊழிய களத்திலே ஒரு திருப்புமுனை நடக்கும். Today is a turning point in your ministry. உன்னுடைய பாதையை கர்த்தர் திருப்ப போகிறார். God is turning, going to turn your path. அவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல திருப்ப போகிறார். As you will turn the flood of waters, he will turn your life around. உன் ஊழிய பாதையை திருப்ப போகிறார். He will turn your ministry around. ஆவிக்குரிய அனுபவத்தை திருப்ப போகிறார். He will turn your அது இன்று நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It will take place tonight, says the Lord. இனி வருகிற தீர்க்கதரிசன சந்ததி கர்த்தருக்கு வழியை செவிபடுத்துவார். The coming generation will be a generation will prepare the way of the Lord. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு உலகம் முழுவதிலும் பாதைகள் செவிபடுத்துவார். Before the Lord comes again, the way have to be prepared in all over the world. எப்படி அவர்கள் அதை செய்வார்கள்? How will they do it? வேதத்தில் அதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible tells us many things. அங்கே பள்ளங்கள் உயர்த்தப்படும். The low places will be made higher. மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். The mountains will be made low. இப்படிப்பட்ட ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் இனி வருகிற சந்ததியை கொண்டு அவர் செய்ய போகிறார். God will do these two things through this generation. தீர்க்கதரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. That is another face for prophets. தீர்க்கதரிசனம் என்பது வெறுமனே வரும் காரியங்களை மாத்திரம் உரைப்பதல்ல. Prophecy is not only about prophesizing things to come. நாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We are thinking like that only. உங்கள் பிள்ளைகளுக்கு மணவாளன் எங்கிருந்து வருவான் என்று சொல்லுவது மாத்திரமல்ல. It is not up to prophesy where your future bridegroom is going to come. உங்கள் வியாதிகளை குறித்து மாத்திரம் சொல்லுவதல்ல. It's not only to prophesy about diseases in your bodies. உலகத்துக்கு வரும் ஆபத்தை பற்றி மாத்திரம் சொல்லுவதல்ல. It's not only about things to
take place in the world. ஜனங்களை எச்சரித்துச் சொல்லுவது மாத்திரமல்ல. It's not only about warning people. தீர்க்கதரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. There is another face for prophecy. அது பாதைகளை செவைப்படுத்துகிற முகம். It is going to prepare the way. அது தீமையை அளிக்கிற முகம். It is going to destroy wickedness. நன்மையை உயிர்த்தள வைக்கிற முகம். It is going to resurrect goodness. எசேக்கியேல் தீர்க்கதரிசின் புத்தகத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. We can see of this in the book of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்துப் பார்த்தால். If you read the book of Ezekiel chapter 11. எசேக்கியேலை கர்த்தர் எருசலேம் தேவாலயத்திற்குள் அழைத்துச் செல்கிறார். God brings him into the temple of Jerusalem. அங்கே பெலத்தியா என்கிற ஒரு பெரிய பிரபுவை காண்பிக்கிறார். There he sees a man called Pelatia. அவனைச் சுற்றிலும் 25 பிரபுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். And around him he sees many princes. அவர்கள் துராலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். And they are devising a wicked counsel. எருசலேம் நகரத்துக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are speaking against the city of Jerusalem. அவர்கள் தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். They are lifting themselves up. கர்த்தராகிய தேவன் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். And the Lord told Ezekiel. இதோ இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசன உரை, தீர்க்கதரிசன உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Prophesy, prophesy against these wicked people. நாலாவது வசனத்தில் அதை உங்களால் பார்க்க முடிகிறது. You can see that in verse 4. ஆனால் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. But verse 13 says. நான் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசன உரைத்த பொழுது. And when I prophesied. பெலத்தியா செத்து விழுந்தான். And Pelatiah dropped dead. ஒரு மனிதன் தீர்க்கதரிசன உரைக்கும் பொழுது தீமை செத்து விழுகிறது. When a man prophesies, wickedness will die. ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்கப்படுகிற குருட்டு நம்பிக்கைகள் செத்து விழுகிறது. Every wicked thoughts and wicked actions will die. ஒரு தீர்க்கதரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. There is another face for prophecy. அந்த இடத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும் பொழுது தீமை மரித்து போகிறது. When they prophesy, wickedness will die. கர்த்தர் அதற்காய்த்தான் அவரை இங்கு அழைத்து வந்தார். That is why God took him there. நீ என்ன பேச வேண்டும் என்பதை எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுத்தார். God told him what to speak. எசேக்கியேல் நினைத்துக் கொண்டிருந்தார், நான் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார். Ezekiel thought that when he prophesied, Pelatiah will repent. தேவன் இந்த வார்த்தைகளை அவன் வாயில் போட்டு அதை அவன் தீர்க்கதரிசனமாய் உரைத்த பொழுது தீமை செத்து விழுந்தது. But when God put the words in Ezekiel's mouth and when Ezekiel prophesied, wickedness died. தீமையை பிணைத்த பெலத்தியா செத்து விழுந்தான். The wicked Pelatiah died. ஒரு தேசத்தில் 37 வருடங்களா யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. There was war for 37 years. தேசத்திலே சமாதானம் இல்ல. There was no peace in the nation. மனிதர்கள் எல்லாம் அங்கலாய்த்து அழுது புலம்பி அகதிகளாய் புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். People were weeping and sorrowful. அதிலே சமாதானத்தை கொண்டு வர எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிற்று. Whatever efforts they took to bring peace all failed. அநேக தேவ ஊழியக்காரர்கள் இந்தியாவிலிருந்து அந்த தேசத்திற்காக ஜெபித்தார்கள். Many servants of God prayed for that nation. ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதத்திலே கர்த்தர் பேசினார். God spoke through a particular prophet of God. நீங்கள் இந்த தேசத்திற்கு கடந்து போய் ஜெப யாத்திரை செய்ய வேண்டும் என்றார். Go into that nation and do a prayer walk. ஒரு பக்கம் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. On one side weapons were bombs were dropping. ஒரு பக்கம் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. On another side terrible things were taking place. நிறுத்த முடியாமல் யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. War was at its climax. அத நடுவிலே ஒரு சின்ன குழு கடந்து போய் தேசத்திற்காக ஜெபித்தார். In the midst of that a small prayer group went to that nation to pray. சில மாதங்களுக்கு பிறகு அதே ஊழியக்காரர் மறுபடியும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Again that servant of God was praying. அப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் பிரத்யட்சமாய் பேசினார். And the Lord spoke to him very clearly. நீங்கள் 3 நாள் ஒரு உபவாச கூட்டத்தை அந்த தேசத்திலே நடத்துங்கள். Organize a fasting prayer camp for 3 days. அதற்கு நான் காண்பிக்கும் ஒரு தீர்க்கதரிசியை அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போ. And you must bring a particular prophet that I will show you. நான் அவனை கொண்டு அந்த இடத்திலே பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். I will use that prophet to prophesy to the nation. அவருடைய தரிசனத்திலே கர்த்தர் என்னை காண்பித்தார். And God showed me to that man of God. ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொலைபேசியில் என்னை அழைத்தார். So that man of God called me on the phone. நான் அவரிடத்தில் என்னவென்று கேட்டேன். And I asked him, what can I do for you, my brother? அவர் சொன்னார், இந்த தேசத்திலே 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்தச் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். He said God told me to conduct a fasting prayer meeting for 3 days. நாம் இனி வருகிற 3 நாட்களுக்குள் நாம் அங்கே கடந்து போகிறோம். In a matter of just 3 days we have to go there. கர்த்தர் உங்களை காண்பித்தார். God showed you to me. எதற்கென்று நான் கேட்டேன். I asked him, why did God show எனக்கு தெரியாது தேவன் காண்பித்தார். He said I don't know why. நீங்கள் கண்டிப்பாய் வர வேண்டும் என்று சொன்னார். He said you must definitely come. அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் சரியான ஒரு பலவீனம். At that time I was quite sick. நான் மிகுந்த கஷ்டத்தோடு உபத்திரவத்தோடு இருந்தேன். I was suffering very much in ஒரு pain. ஒரு பிடி உணவு கூட என்னால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். I could not even eat one bread. நிற்பதற்கும் எனக்கு பலன் இல்லை. I did not even have strength to stand. என் மருத்துவர்கள் சொன்னார்கள், 21 நாட்கள் ஆகும் நீங்கள் குணமடைவதற்கென்று. Doctors advised me that you need 21 days of rest to recover. நீங்கள் சாப்பிட்ட ஏதோ ஒரு உணவு உங்களுக்குள்ள விஷமாய் மாறி இருக்கிறது. Whatever food that you had eaten has caused some poisonic effect in your body. அது உங்கள் இரத்தத்தில் கலந்திருப்பதால் நீங்கள் எங்கும் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். Even your blood has been defiled and contaminated, so you should not travel anywhere. நான் மறுபடியும் அந்த சகோதரருக்கு போன்ல பேசினேன். So I called that man of God and said, என்னால் முடியாது. I am not able to come. என்னால்
நிற்கக்கூட முடியவில்லை. I can't even stand. என்னால் பேச முடியாது. I can't speak. என்னால் வந்து கூட்டம் நடத்த முடியாது. I can't conduct any meeting. என்னால் ஜெபம் பண்ண முடியாது. I can't pray. ஆகவே இந்த புரோகிராமை நீங்க தள்ளி வைங்கள் என்று. So please postpone that meeting. அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த நிலமையில் இருந்தால் நீங்க வரணுமா? No, my brother, he said, God said, in whatever condition you are, you must come. நான் அந்த நாள் இரவிலே ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணினேன். So that night I cried to God. என்னுடைய நிலமை உமக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, you know my pathetic condition. என்னால் பிரயாணம் பண்ண முடியாது. I can't travel. மூன்று நாட்கள் உபவாசம் பண்ண முடியாது. I can't fast for 3 days. அங்கே நின்று என்னால் பேச முடியாது. I can't stand and speak. என் வேலைகளை செய்யும்படிக்கு என்னால் நிற்க முடியவில்லை. I can't even stand to do my work. நான் எப்படி போவேன் என்று. How can I go, Lord? கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தோடு போ, என் பலம் அங்கே விளங்கும் என்றார். Then the Lord said, go in your weaknesses and I will strengthen you. நான் தான் சொன்னேன், நீ அங்கே போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். I spoke that you should go, so you go. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனேன். So I obeyed the voice of God and I went. மூன்று நாட்கள் அங்கே அந்த கூட்டம் நடைபெற்றது. For 3 days the meeting was going on. என்னால் பேசுவதற்கும் பலன் இல்லை. There was no strength in me to speak. அதிக மணி நேரங்கள் மற்றவர்கள் தான் பேசினார்கள். Others spoke large time. கடைசி நேரத்திலே கர்த்தர் சொன்னார், நீ போய் நின்று பேச வேண்டும் என்றார். Then the Lord said, now you go and speak. நான் அப்பொழுது அந்த மேடையில ஏறி கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். So I went up to the stage to speak. பலமற்ற இந்த சூழ்நிலையில் அந்த பலம் எங்கிருந்து தான் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. I do not know from where a strength came to strengthen me. இதுவரைக்கும் நான் பேசினதிலே அந்த அளவுக்கு என் சத்தத்தை உயர்த்தி நான் பேசினதில்லை. I have never spoken with such a loud voice. என்னுடைய சத்தமாகவே வெளிப்படவில்லை. It was not my own voice. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல அது வெளிப்பட்டது. It was like a roaring of a lion. கர்த்தர் அந்த தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனமாய் பேசினார். The Lord revealed things concerning that. இந்த வார்த்தைகளை நீ சொல்லு என்று சொன்னார். The Lord said, speak those words. நாங்கள் கூட்டம் நடத்தின இடம் அந்த தேசத்தினுடைய இருதயம் போன்ற மத்திய பட்டணத்திலே நாங்கள் நடத்தினோம். The place where we conducted the meeting was like the heart of the nation. அது அந்த தேசத்தினுடைய மத்திய பகுதி என்று எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. We did not know that it was the heart of the nation. கர்த்தர் சொன்னார், The Lord said, உன் கைகளை தட்டி, beat your hands, உன் கால்களை பூமியிலே உதைத்து, stamp your feet, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை சொல்லுவாய் என்று கர்த்தர் சொன்னார். And declare the words that I will say. கர்த்தர் சொன்னதை போலவே தீர்க்கதரிசனம் உரைத்து நான் கடந்து வந்தேன். Whatever the Lord spoke, I prophesied to the nation. ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. I did not know why the Lord made me do like that. நாங்கள் கடந்து வந்த 30வது நாளிலே போர் நிறுத்தப்பட்டது. Exactly 30 days after we left the nation, the war ended. அங்கே காணப்பட்ட தீமைகள் மரித்து விழுந்தது. Wickedness died in that nation. கர்த்தருடைய தேசத்தில் போர் நிறுத்தத்தை தந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தார். The Lord brought an end to war and gave peace to the nation. அங்கிருந்த பல மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Many many non-Christians who attended the meeting were shocked and surprised by the outcome of the meeting. நாங்கள் கூட்டம் நடத்தின பொழுது எங்களுக்கு விரோதமாக எதிர்த்த பல புத்த மத துறவிகள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Many Buddhist monks who came against us to do that to prevent us from doing the meeting were surprised by the prophecy. மெய்யாகவே கர்த்தர் தான் பேசினார். They realized that only God spoke. அதை நாங்கள் இப்பொழுது கண்கூடாய் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். Now our eyes are seeing that. சில நாட்கள் கழித்து, a few days later, நான் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். As I was waiting at the feet of God, அந்த தேசத்தில் சமாதானம் வந்தது நல்லதுதான். Lord, it was good the peace came in the nation. நான் பலவீனத்தில் இருந்தபொழுதும் நீர் என்னை அனுப்பியது நோக்கம் என்ன என்று சொன்னேன். What is your purpose for sending me to the nation in my weakness? அப்பொழுதுதான் கர்த்தர் எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். It was during that time that God revealed to me the secret found in the Ezekiel chapter 11. ஒரு தீர்க்கதரிசி தன் வாயை திறந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது தீமை செத்து விழும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, when a prophet opens his mouth to prophesy, wickedness will drop dead. பெலத்தியாவை போல ஜனங்களை கெடுக்கிறவர்கள் மரித்து விழுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, people like Pelatiel will drop dead who are causing others to stumble. ஒரு சபையிலே தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் உரைக்கப்படும் பொழுது சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிற குளிநெறிகளும் சிறுநெறிகளும் துரத்தப்படும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, when a prophet prophesies, the little foxes and the wicked foxes that are disrupting the work of God in the church will be dropped dead. ஒரு தீர்க்கதரிசனம் என்பது ஜனத்தை உணர்த்தி வைப்பது மாத்திரமல்ல. A prophecy is not only to bring correction to a people. தனத்தை எச்சரிப்பது மாத்திரமல்ல. Not only to warn people. தீமையை அழிப்பதும் தீர்க்கதரிசனத்தின் ஒரு நோக்கமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். One aspect of prophecy is also to destroy the works of wickedness. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் மற்றொரு முகத்தை பார்க்கிறோம். You see another face of prophecy in the book of Ezekiel chapter 37. ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலை ஆவியிலே எடுத்துக்கொண்டு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். God brings him to a valley of dry bones. எல்லாம் செத்து உலர்ந்து ஒன்றுக்கும் உதவாத வெறும் எலும்பு துண்டுகளாய் இருந்தது. It was a dead dry bones. கர்த்தர் அவைகளை பார்த்து, மனுஷனே மனுபுத்திரனே இவைகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார். The Lord told him, son of man, look at these bones
and prophesy. அது எத்தனை கடினமான காரியம் என்று யோசித்துப் பாருங்கள். You know, can you imagine how difficult it will be? சிலருக்கு மனித கூட்டம் இல்லாவிட்டால் பேசுவதற்கே நாவு எழும்பாது. Some people cannot even speak if there are no crowd. இங்கே செத்துப்போய் உலர்ந்து போன எலும்புகளைப் பார்த்து தீர்க்கதரிசன உரைக்க கர்த்தர் சொல்லுகிறார். Here the Lord told Ezekiel, look at those dry bones and prophesy. ஏசேக்கியேல் அங்கே தீர்க்கதரிசன உரைத்தபொழுது. When Ezekiel prophesied. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பி. Those dry bones got up. ஒரு பெரிய சேனையாய் மாறிச்சென்று கர்த்தர் சொல்லுகிறார். It rose up as an exceedingly great and mighty army. தீர்க்கதரிசனத்தின் இன்னொரு முகம் மரித்துப்போய் செத்த நிலவில் கிடக்கிற நன்மைகளை உயிரோடு எழுப்புவதாகும். Another facet of prophecy is to resurrect the goodness among the dead. இன்றைக்கு உலகத்தில் இந்த ரெண்டு விதமான தீமைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. There are two kinds of wickedness in these last days. எங்கும் தீமை பெருகி இருக்கிறது. Their wickedness has risen everywhere. நன்மைகள் கீழே நசுக்கப்பட்டு கிடக்கிறது. Goodness seem to have been trampled down upon. உண்மையும் சத்தியமும் நீதியும் தள்ளுபடியாய் கிடக்கிறது. Justice, truth and peace have been trampled down upon. துன்மார்க்கன் சந்தோஷத்தோடு உலாவி வந்து கொண்டிருக்கிறார். Wickedness are rejoicing. சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்கள் உலர்ந்து போன எலும்புகளை போல பள்ளத்தாக்கில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். The witnesses to the truth seem to be like dead dry bones. இயேசு மறுபடியும் திரும்பி வருவதற்கு முன்பாக பாதைகள் சபைப்படுத்தப்பட வேண்டும். Before the Lord Jesus comes again, the way must be made ready. பெலத்தியாவை போல எழும்பி இருக்கிற துன்மார்க்க கூட்டம் செத்து விழ வேண்டும். People like Pilatus will drop dead. சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கிற ஜனங்கள் உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். People of truth and righteousness like the dead dry bones will be resurrected. இதுதான் கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவது. This is the preparing the way of the Lord. இது ஒரு தீர்க்கதரிசியால் தான் சாத்தியம். Only a prophet can do this work. இது ஒரு எலும்பு பள்ளத்தாக்கில் மாத்திரமல்ல. This is not only one dry valley bone. இது ஒரு எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரமல்ல. It is not only in one place of Jerusalem. இது உலகமெங்கும் விரவி காணப்படுகிற தீமையாய் இப்பொழுது நம்முடைய கண்களில் காணப்படுகிறது. But this kind of wickedness is found all over the world. உலகம் முழுவதும் பெலத்தியாக்கள் பெருகி இருக்கிறார்கள். There are many Pilatus all over the world. உலகம் முழுவதும் நீதியை செய்கிற சத்தியவான்கள் தகர்க்கப்பட்டு எலும்புகளைப் போல அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். Righteous people like dry bones are all over the world. இயேசு வருவதற்கு முன்பு இந்த நிலை திருத்தப்பட வேண்டும். Before the Lord Jesus comes, these things will turn around. பள்ளத்தாக்கள் உயர்த்தப்பட வேண்டும். This will be made higher. குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். The mountain will be made low. அதற்கு தீர்க்கதரிசி வேண்டும். For that prophets are needed. அந்த அக்கிரமத்தை தீமையை அழிக்கிற தீர்க்கதரிசனங்கள் புறப்பட வேண்டும். Prophets must go forth to put down every wickedness. தேவனுக்கென்று ஒரு சேனையை எழுப்புகிற உலர்ந்த எலும்புகளை எழுப்புகிற தீர்க்கதரிசிகள் புறப்பட வேண்டும். A prophetic company must rise up to raise up the dry bones. அதற்காய் தான் கடைசி கால தீர்க்கதரிசி சந்ததி கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. That is why God needs a last day prophetic generation. வீட்டில் இருந்து கொண்டு ஏதோ தரிசனங்களை சொப்பனங்களை பார்த்துக்கொண்டு சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல. It's not for you to rejoice seeing a vision in your own homes. ஏதோ நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அங்கே சந்தோஷமா இருந்தது சொல்வதற்கல்ல. It's not for you to just simply give testimony that you went to heaven and saw visions of God. நீங்கள் கண்ட காட்சிகளை புத்தகமாக எழுதி வியாபாரம் செய்வதற்காக அல்ல. It is not for you to write a book and make money. நான் சொன்னதெல்லாம் நடக்கிறது பார்த்தீர்களா என்று மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. It's not for you to frighten others saying that hey look whatever I prophesy it's all coming to pass. இனி எழும்ப போகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பெரிய உன்னதமான வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். The rising generation that will rise up will be a people who will do great exploits. வரப்போகிற ராஜாவுக்கு நீங்கள் வழியை சபைப்படுத்த போகிறீர்கள். Going to do prepare the way for the coming king. தோண்டப்பட்ட பள்ளத்தாக்குகளை நீங்கள் நிரப்ப போகிறீர்கள். You are going to fill up the wells that have been dug. உயர்ந்திருக்கிற குன்றுகளை தாழ்த்த போகிறீர்கள். You are going to bring down every high mountain. எல்லாவற்றை சமதரையாய் மாற்ற போகிறீர்கள். You are going to make all place straight. நீங்கள் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சப்தம் மாத்திரமல்ல. You are not only going to be a voice in the wilderness. நீங்கள் நகரத்தில் கேட்கப்படுகிற சப்தம். You are going to be a voice in the cities. நீங்கள் சபைகளிலே ஒலிக்க போகிற தேவனுடைய சப்தம். You are going to be God's voice in the churches. நீங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே ஒலிக்க போகிற தேவனுடைய சப்தம். You are going to be God's voice in the cities. நீங்கள் வானத்திலிருந்து ஒலிக்க போகிற தேவனுடைய கூப்பிடுகிற சப்தம். You are going to be God's voice in the mountains. கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன சந்ததியை கர்த்தர் இனி வருங்காலத்தில் எழுப்ப போகிறார். God is going to raise up such a prophetic generation. எப்பொழுது என்று கேட்பீர்கள். When will you ask? இப்பொழுதே கர்த்தர் அதை துவங்கி விட்டார். Right now God has begun that work. அந்த அபிஷேக ஆலை இப்பொழுதே இறங்கி வர ஆரம்பித்து விட்டது. That has begun to come down right now. இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Right now God's word is touching your heart. அநேக வீடுகளிலே கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இப்பொழுது நிழலாடி கொண்டிருக்கிறது. Right now the power of God is moving in many of your homes. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். The power of God has begun to work now. இனி ஒரு காலம் அல்ல. Not another time. எப்பொழுதோ அல்ல. Not in the future. வேறொரு தலைமுறை அல்ல. Not in the
pass. உன் கண் காண்கிற இதே தலைமுறைதான். Your eyes will see this very generation. உன் கண் காண்கிற இதே காலம்தான். This is the very days of your eyes. உன் கண் காண்கிற இதே மனிதர்கள்தான். Your eyes will see such people. ஏ நீயேதான். It may be you. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். God is going to raise you. கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். God wants to touch you. அதற்காய்த்தான் இந்த கூட்டம். That's why God is organized this conference. அதற்காய்த்தான் இந்த ஊழியம். That's why this ministry. அதற்காய்த்தான் இந்த வார்த்தை. That's why this word. அதற்காய்த்தான் இந்த வல்லமை. That's why this power. இன்றைக்கு ஒரு சேனை எழும்பும். Today a generation going to rise up. எழும்பு பள்ளத்தாக்கில் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை போல தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வரும். Today the word of God is going to go forth into your homes like raising up the dry bones. நன்மையே உன் கையினி கட்டப்பட வேண்டாம். Oh goodness, do not bind your hands. சத்தியமே உன் வாயினி கட்டப்பட வேண்டாம். Truth, do not bound your words anymore. தேவனுடைய மனிதனை இனி நீ குறுகி போயிருக்க வேண்டாம். Oh man of God, do not be saddened down. எழும்பு. Rise up. எழும்பு. Rise up. உன் வல்லமை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, strengthen yourselves and rise up. குன்றுகளைப் போல உயர்ந்திருக்கும் தீமையே. Oh you wickedness who is like a mountain. வீதிகளிலும் நாடுகளிலும் நகரங்களிலும் ஓடி அலைந்து கொண்டிருக்கும் தீய கால்களே. Oh you wicked legs that are running here and forth everywhere in the streets. இதோ ஜனங்களை தீமைக்குள் நடத்துகிற பெலத்தியாவின் கூட்டங்களே. Oh you company of pelatials that are deceiving the people. கர்த்தராகிய தேவன் உனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படிக்காக நாவுகளின் கட்டுகளை அறுக்கத் துவங்கி விட்டார். Oh God is going to destroy all your wicked works and is going to prophesy against you. தீமையை இனி நீ வாழ்ந்திருக்க முடியாது. Oh your wickedness, you will prosper no longer. பொல்லாத பிசாசே உனக்கு ஒரு முடிவுகாலம் வந்து விட்டது. Oh you wicked spirits, and has come for you. தீர்க்கதரிசன யுத்த புருஷர்கள் புறப்பட்டு விட்டார்கள். The prophets have risen up against you. யுத்தம் செய்கிறவருடைய கைகளிலே பட்டயம் இருக்கும். The sword is found in the hands of those warriors. ஆனால் தீர்க்கதரிசிகளான எங்களுடைய நாவிலே பட்டயம் இருக்கிறது. But the sword of the Lord is in the mouth of us prophets. எங்கள் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தையிலே இந்த பட்டயம் இருக்கிறது. The words that go forth out of our mouths are those swords. தீமையே இனி நீ வாழ்ந்திருக்க முடியாது. Oh you wickedness, you cannot prosper anymore. அர்மகெதோனிலே நாங்கள் சந்திக்கும் அந்த நாளிலே. On the day of Armageddon when we meet you. பொல்லாத பிசாசே உனக்கு சாபமணி அடிக்கப்படும். Oh you spiritual wickedness, you will be struck dead. கடைசி கால தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். The last days prophets will do it, says the Lord. அவர்கள் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். Two edged sword will go forth out of their mouths, says the Lord. உன் வாய் அகல திற. Open wide your mouth. அதை கர்த்தர் தம் பட்டயத்தால் நிரப்ப விரும்புகிறார். Open wide your mouth, God is going to kill you with a sword. உன் இதயத்தை அகல திற. Open wide your heart. கர்த்தரை தம் தீர்க்கதரிசன வல்லமை நான் நிரப்ப விரும்புகிறார். God is going to fill you with the power. இனி நமக்கு அதிக நேரம் இல்லை. We don't have much time. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். God's spirit is moving me. நான் என் ஜனங்களை தொடட்டும். I'm going to touch my people. நான் என் இருதய அநேக இருதயங்களை உடைத்து விட்டேன். I'm going to open their hearts. அநேகருடைய இருதயத்தை திறந்து விட்டேன். I've opened their hearts. அவர்கள் இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கிறார்கள். They are waiting for me. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கட்டும். A power is going to come down. நாடுகளை தாண்டி. Every nation. எல்லைகளை தாண்டி. Every borders. வீடுகளை தாண்டி. Every home. எல்லா ஜனங்களை நான் சந்திக்கும் வேளை வந்தது என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says the time has come for me to meet them. பலவீனன் எவனும் இனி பலவான் என்று சொல்லப்படுவான். The wicked, the weak person will no more say I am weak. அவர்கள் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். Their mouth is going to go send forth two edged sword. அது தீமையை அழிக்கும். It will destroy wickedness. நன்மையை உயிரோடு எழும்பப் பண்ணும். It will resurrect the goodness. நாம் ஜெபிக்கப் போகிறோம். We are going to pray now. எல்லாம் ஜெபிக்கப் போகிறோம். Everybody, we are going to pray now. எங்கள் இடத்திலே முழங்கால் படியிடலாம். Kneel down, please kneel down right now. நீங்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால நிக்கல. You are not standing before the TV set. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You are standing before the presence of the Almighty God. அக்கினிமயமான தேவனுடைய கால்களுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You are standing before the fiery feet of the Lord Jesus. வெண்கலமயமான பாதங்களை இப்பொழுது நான் பார்க்க முடிகிறது. I can see the brazen legs of the Lord Jesus. அது சூடாக்கப்பட்ட வெண்கலம் போல காணப்படுகிறது. It is like a fiery brazen. உங்கள் அநேகருக்கு முன்பாக அது நிற்கிறது. It is standing before every one of you. உங்கள் டிவி திரைகளுக்கு முன்பாக அது வந்து நின்று கொண்டிருக்கிறது. It is standing before the TV sets. ஒருவேளை நீங்கள் அதை உணரலாம். Maybe you can feel it. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்க நேரிடலாம். Maybe you can see it. ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம். Maybe you not able to see. ஆனால் அவர் அங்குதான் இருக்கிறார். But he is standing there. அவர் உனக்கு முன்பாக நிற்கிறார். I am standing there before you. அந்த வல்லமை உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. The power is standing there before you. நீங்கள் யாரும் மஞ்சத்திலே அமர்ந்திருக்க வேண்டாம். Don't
in your sofas. நீங்கள் சோபால உட்கார்ந்திருக்க வேண்டாம். Please don't sit in your sofas. நீங்கள் உங்களுடைய பிளேட்டுகளோடு அமர்ந்திருக்க வேண்டாம். Please don't sit with your plates. எல்லாவற்றையும் தூர எறியுங்கள். Please put away everything else. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். Please kneel down right now. கர்த்தர் உன்னை தொடப்போகிறார். God wants to touch you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடப்போகிறது. The power of God is going to touch you. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கப் போகிறது. A prophetic anointing is going to come down. உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. Your spiritual eyes are going to be opened. நீ கர்த்தருக்கு பாதையை செவி பண்ணுவதற்காக தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says you are a prophet called to prepare the way of the Lord. நீ குழந்தையாய் இருக்கலாம் ஆனாலும் தீர்க்கதரிசிதான். You may be a child but you are a prophet. நீ ஒரு வாலிபனாய் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்ற போகிறார். You may be a youth but God is going to turn you as a prophet today. நீ ஒரு வயோதிபனாய் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்க போகிறார். You may be an elderly person but God is going to make you a prophet today. நீ எந்த விதமான ஊழியக்காரனாய் இருக்கலாம். Whatever ministry you may be doing. சபை போதகராய் இருக்கலாம். You may be a church pastor or evangelist. கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்ற போகிறார். God is going to make you a prophet. அந்நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In that day I will pour out my spirit upon all flesh. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Your children will be prophesying. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். Your youths will see visions. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். Your elders will see dreams. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In that day I will pour out my spirit upon your servants and the handmaidens. அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Then they shall prophesy. அது இந்த நாள் தான். This is that day. இந்த நாள் தான். This is that day. அது நீ தான். You are the person. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. கர்த்தருடைய வல்லமை வருகிறது. The power of God is coming. ஏக திரள் இறங்கி வருகிறது. The power of God is coming down. வானங்கள் திறக்கப்படுகிறது. The heavens are open. இதோ இப்பொழுது ஒரு பெரிய நெடுந்துணியாய் ஒரு எக்காள சத்தத்தை கேட்கிறேன். I see a loud sound of a trumpet. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare the way of the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare the way of the Lord. என் தேவ தூதனின் சப்தத்திற்கு செவி கொடுத்த என் பிள்ளைகளே. Oh my people who have listened, who have paid heed to the voice of my servants. உங்கள் மனங்களை என்னை நோக்கி திருப்புங்கள். Turn your hearts towards me. என் அக்கினினால் உன்னை புடமிட விரும்புகிறேன். I want to cover you with my fire. உன் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். A sword will go out of your mouth. நீ தீமை அழிப்பதற்காக உன் வாயை திறப்பாய். You will open your mouth to destroy wickedness. நன்மையை உயிர்த்தெழப் பண்ணுவதற்காக உன் வாயை திறப்பாய். Open your mouth to resurrect goodness. நீ கடைசி கால தீர்க்கதரிசியாய் இருப்பாய். You will be a last day prophet. நான் உன்னை உருவாக்குவேன். I will make you. நான் உன்னை உருவாக்குவேன். I will fashion you. நீ என்னுடைய கர்ப்பம் திறந்து பிறக்கும் தீர்க்கதரிசன சந்ததி என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are a last day generation that is born out of my spiritual womb. உன் கண்களை திறக்க போகிறேன். I am going to open your eyes. உன் செவிகளை திறக்க போகிறேன். I am going to open your ears. இதோ என்னால் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்க முடிகிறது. Behold I can hear the sound of a thunder. அது தொடர்ந்து ஏழு முறை வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறதை கேட்க முடிகிறது. It is coming down seven times from heaven. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. இதோ என்னுடைய வல்லமை அநேகர் இப்பொழுது கேட்கிறார்கள். Many people are hearing my power now. என் உடன்படிக்கை ஸ்தானத்திலிருந்து இதோ புறப்படும் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்கிறார்கள். Many people are hearing the sound of thunder coming from my throne. அன்றியும் என்னுடைய பிரசன்னத்தினுடைய சுகந்த வாசனை இப்பொழுது நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are hearing this my smell now. நான் அவர்களை இப்பொழுது மூடி கொண்டிருக்கிறேன். I am covering them now. அவருடைய ஆவியை நான் உணர்வூட்டிக் கொண்டிருக்கிறேன். I am opening their spiritual senses. அவருடைய ஆவியை நான் இப்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். I am opening and leveling their spiritual senses. இவர்கள் தீர்க்கதரிசிகள். These are the prophets. மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதனின் ஆவியிலே என்ன நடக்குமோ அது இப்பொழுதே இவருடைய சரீரத்துக்குள்ளே நடக்கிறது. Whatever will take place after the death of a person, those things are taking place in their spirit right now. அநேகருடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. Many of the spiritual eyes been opened now. சிலர் இப்பொழுது நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். Some of you are seeing stars. சிலர் பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். Some of you are seeing a big light. நீலமும் பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு மகா பெரிய ஒளியை சிலர் பார்க்கிறார்கள். You are seeing light that is like blue, green, yellow. எரிந்து கொண்டிருக்கிற அக்னி பிழம்பை பார்க்கிறார்கள். You are seeing a burning torch. இதோ இப்பொழுது ஏழு முகம் கொண்ட பொன் குத்துவிளக்கை சிலர் பார்க்கிறார்கள். Some of you are seeing a candle, seven sided candlestick. ஒரு ஊழியக்காரரின் குடும்பம் முழுவதும் அதை இப்பொழுது தரிசிக்கிறது. A minister's family is seeing, entire family is seeing that vision now. ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கை நீ தரிசிக்கிறாய். You are seeing a seven sided lampstand. நீங்கள் உலகத்தின் வேறொரு முனையிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are seeing this from another part of the world. உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. Tears are coming down from your eyes. கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய உடன்படிக்கை புதுப்பி. The Lord Jesus says renew your covenant. என் ஏழு ஆவிகளுக்கு முன்பாக உன்னுடைய உடன்படிக்கை புதுப்பி. Renew your
a covenant before my seven spirits. என் பலத்தினால் உன்னை நான் இடைக்கிட்ட போகிறேன். I'm going to strengthen you with my power. உன்னுடைய நாவை நான் இப்பொழுது என்னுடைய தீர்க்கதரிசன வல்லமை நான் நிரப்பப் போகிறேன். I'm going to fill your tongue with my prophetic anointing. அவர் ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்தவர். You are a black person. நீ இப்பொழுது குலுங்கி குலுங்கி அழுகிறாய். You are sobbing with tears. அவருடைய சரீரம் கனத்த சரீரமாயிருக்கிறது. You are a heavy set person. அவருக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள். You have three children. மூன்று பேர் முழங்கால் படியிட்டிருக்கிறார்கள். Three of them are kneeling down. இதோ உங்கள் ஒவ்வொருவரே தலைக்கு மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிற்கிறதை பார்க்கிறேன். I see the presence of the Lord above your heads. சகோதரரே உங்கள் தலைக்கு மேலே கர்த்தருடைய ஐந்து விரல்கள் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். I see the hand of God above your head. உங்கள் மனைவி மயக்கமாகி கீழே விழுந்து விட்டார்கள். Your wife has slain down. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. The hand of the Lord is coming down upon you. நீங்கள் முழங்கால் படியிட்டிருக்கிற இடம் இப்பொழுது அசைக்கப்படுகிறது. The place where you are kneeling down is shaken. அந்த அதிர்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். You are seeing that place. இதோ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to you. உன் பிள்ளைகளில் ஒன்று இப்பொழுது வல்லமையால் நிரப்பப்படுகிறது. One of your child has been filled with the power of God. அது வாயை தன்னுடைய சத்தமாய் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்கிறது. It is opening the mouth and speaking in unknown tongues. மற்றொரு குழந்தை வார்த்தை இழந்ததாய் கீழே மயங்கி விழுகிறது. Another child is dropping down as if slain. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாக்கப் போகிறார். God is going to make you a mighty prophet. மறக்கப்பட்ட மனிதனை இனி நீ நினைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh, the Lord is saying, you who have been forsaken and forgotten, you will be remembered. அநேக இடங்களில் ஜனங்களை நான் தொட்டுக்கொண்டிருக்கிறேன். God, I am touching many people everywhere. அநேகருடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறேன். Changing many people's lives. அநேக சுவிசேஷங்களை தீர்க்கதரிசிகளாய் நான் இப்பொழுது அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறேன். I am anointing many evangelists as prophets. அநேகருடைய நாவிலே ஒரு நெருப்பு தொடுகிறதை உணர்கிறார்கள். Many of you are feeling the fire touching your tongues. அநேகருடைய நாவுகளிலே மறுபடியும் இந்த நெருப்பு தொடுகிறதை உணர்கிறார்கள். You are feeling the fire touching your tongues one more time. சிலருடைய நாவு ரெண்டு நாவை போல மேலொன்று மேலொன்று நிற்பதை போல உணர்கிறார்கள். Some of you are feeling like you are having two double tongues. சிலருடைய நாவுகள் மரத்து போறதை போல உணர்கிறார்கள். Some of you experience like your tongue has become very dry. கர்த்தராகிய தேவன் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். God is touching you. உன் வல்லமையை பெற்றுக்கொள். Receive your power. உன் வல்லமையை தரித்துக்கொள். Receive your power. கர்த்தர் உன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். God is bringing an end to your troubles. தீர்க்கதரிசன சந்ததியை எழும்பு. Prophetic generation. எல்லாத கிரிகளை முறியடிக்கும் கர்த்தருடைய கூட்டமே எழும்பு. Oh, you prophetic generation to destroy house of unrighteousness. Rise up. கர்த்தரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is raising it up. கர்த்தரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is raising it up. அநேக கருப்பினத்தை சேர்ந்தவர்களை நான் பார்க்கிறேன். I see many black people. அநேக கருப்பினத்தை சேர்ந்த ஜனங்களை பார்க்கிறேன். I see many black people. உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் அநேகரை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். God is raising up many of you. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். From wherever part of the world that you are praying right now. கர்த்தர் உங்கள் இனத்திலிருந்து அநேக பெரிய தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறார். God is going to raise up many prophets from you. உங்கள் கைகளை கர்த்தர் வலுப்படுத்த God is strengthening your hands. உங்கள் கைகள் நீட்டும் பொழுது அக்கினி இறங்குகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். People will see fire coming down from your hands. உங்கள் கைகள் பிடித்து தூக்கி விடும் பொழுது மரித்தவர்கள் எழும்புகிறதை பார்ப்பார்கள். People will see you raising up the dead. என் வாயிலே சொல்லிட்டு என்னுடைய கரம் இதை செய்யும். God says, my mouth has spoken it, my hand will perform it. பெற்றுக்கொள். Receive it. இப்பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். I see the heavens open right now. மேக திரள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see a company coming down. என் ஜனங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறேன். God says I am receiving my people to myself. என் ஜனங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறேன். I am receiving my people to myself. என் சந்ததியை நான் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். I am raising up my generation. இதோ என்னுடைய சந்ததி பிறந்து கொண்டிருக்கிறது. My generation has been given birth right now. அது விடியற்கால பனியைப் போல புறப்படுகிறது. It is like the dew that has been given birth to. அவர்கள் விடியற்கால வெளிச்சத்தைப் போல அவர்கள் முட்டையிலிருந்து வெளிவரும் கழுகு குஞ்சுகளைப் போல புறப்படுகிறார்கள். அவர்கள் கூடுகளை விட்டு வெளியே பறக்கிற கழுகுகளைப் போல சட்டைகளை விரிக்கிறார்கள். Eagles coming out of shells. தங்களுடைய பதிவிடங்களிலிருந்து புறப்படுகிற யுத்த புருஷருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். They are like warriors who are coming and standing in their places. இரவு நேரத்தில் தன் இரையை தேடி புறப்படுகிற சிங்கத்தைப் போல வெளியே புறப்படுகிறார்கள். They are coming forth like lions that will go forth to look for its prey. அவர்கள் பலம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். They are a mighty warriors. எனக்கென்று ஒரு பலத்த சந்ததியை நான் எழுப்புகிறேன். I am raising up for myself a mighty army. அவர்களிலே கோழைகள் இருப்பதில்லை.
There will be no weakness among them. உயிருக்கு பயந்தவன் இருப்பதில்லை. They will not be a cowards. அவர்களுக்கு நடுவிலே பயந்த கோளை மனிதர்கள் இருப்பதில்லை. There will be no cowards among them. தங்களுடைய நாசிக்கு நேராய் பட்டயத்தை பிடிக்கிற யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள். They are mighty warriors who hold a sword before them. எழும்பு. Rise up. எழும்பு. Rise up. உன் வல்லமையைத் தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, "Be strengthened with the power of God." என் வல்லமை உன்மேல் வருகிறது. My power is coming down. சில சபைகளுக்குள்ளே அந்த வல்லமை வரப்போகிறது. The power of God is coming upon churches. சில ஊழியங்களுக்குள்ளே அந்த வல்லமை வரப்போகிறது. It is going to come upon some ministries. இதோ தேசங்களை நிரப்ப போகிறது. It is going to fill the nations. இதோ தீர்க்கதரிசன வல்லமையினால் ஜனங்கள் மூடப்பட போகிறார்கள். People are going to be filled with the prophetic fire of God. ஒரு புதிய கூட்டம் புறப்படுகிறது. A new generation going to rise up. அவர்கள் மலைகளிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come down from the mountains. சமுத்திர கரைகளிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come down from the seas. வனாந்தர ஓரங்களிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come from the wilderness. வனாந்தரத்தின் உள் ஆழங்களிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come from the uttermost part of the nations. பூமியின் சந்ததியிலே திரளாய் என்னுடைய சந்ததியை பிறப்பிக்கிற காலம் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said the time has come for the nations to rise up. என் அபிஷேகம் ஒரு அடர்ந்த மேகத்தை போல இந்த பூமியை சுற்றிலும் மூடி இருக்கிறது. My anointing is going to cover the whole world like clouds. இவைகள் விதைக்கப்படும் பொழுதெல்லாம் அவர்களை ஒரு அபிஷேக மலையிலால் நிரப்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that this is going to come down and cover the world like dew coming covering the earth. எழுப்புங்கள் அந்த மனிதர்களை. God said, rise up those people. எழுப்புங்கள் அந்த மனிதர்களை. Rise up those people. வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். I see tongues of fire coming down from heaven. அது நூற்றுக்கணக்காய் இறங்குகிறது. It's hundreds of them are coming down. அது இறங்கி வரும்பொழுது பிரிந்து இன்னும் நூற்றுக்கணக்காய் மாறுகிறது. As it is coming down, it's been separated and it's coming down in lakh number. கீழே வர வர இன்னும் அது பிரிந்து பிரிந்து லட்சக்கணக்காய் மாறுகிறது. As it is coming down, it's getting multiplied into hundreds and thousands. உலகம் எங்கும் என் ஜனங்களை தேற்றுங்கள். Be encourage everyone all over the world. உலகம் எங்கிலும் இருந்து என் ஜனங்களை கூட்டி சேருங்கள். Gather every people from all over the world. Maharaja வருகிறார் என்று மலைகளின் மேல் சொல்லப்படுகிற சப்தத்தை என் காது கேட்கிறது. I hear a sound saying, "Oh, the king is coming again." Maharaja வருகிறார். The king is coming. வானமே ஆயத்தப்படு. Oh heavens, get ready. மலைகளே துள்ளி குதியுங்கள். Oh mountains, leap and rejoice. நீங்கள் கன்றுகளைப் போலவும் இளம் கன்றுகளைப் போலவும் துள்ளி குதியுங்கள். You shall jump and rejoice like little lambs. அலைகளே நீங்கள் வானத்தை முத்தமிட்டு மறுபடியும் தரைக்கு திரும்புங்கள். Oh you waves, rise up and kiss the clouds and drop down. காற்றுகளே நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து மாறி வீசுங்கள். Oh you winds, rise up from the east to the west and from the west to the east. ஆறுகளே உங்கள் பாதைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். Oh you rivers, turn your path. மகாராஜா வரும் காலம் சமீபமாயிற்று என்று மலைகளின் உச்சியிலிருந்து கூப்பிடுகிற சப்தத்தை கேட்கிறேன். I hear sound rising saying, "Oh, the coming of the great king is coming soon." அது ஏழு எக்காலங்களின் சப்தத்தை போல இருக்கிறது. It is like the sound of seven trumpets. அதன் பின்னணியிலே இடி முழக்கத்தின் சப்தமும் சேர்ந்து கேட்கிறது. And behind it, I hear the sound of thunder. யார் அந்த சப்தத்தை எழுப்புகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know who is giving the sound. ஒரு பெரிய மலையின் கொடுமுடியை நான் பார்க்கிறேன். I see the thickness of a mountain. அதனுடைய மேல் பகுதியிலே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. I see fire on top of that mountain. அது உயரமான அக்னியைப் போல எரிந்து கொண்டிருக்கிறது. It is like a huge flame. வானத்திலிருந்து மின்னல்கள் அதன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. I see lightning coming down from heaven upon that flames. மலையின் கீழ்ப்பகுதியை சுற்றிலும் கரிய நிற மேகங்கள் மூடி இருக்கின்றன. And below the mountain see dark clouds everywhere. அந்த நெருப்பின் நடுவிலிருந்து தான் இந்த சப்தம் ஒலிக்கிறது. It is from within that flames this thunder sound is coming. சப்தத்தை நான் கேட்கிறேன், சப்தம் இடுகிறவரை நான் பார்க்கவில்லை. I am hearing the sound but I am not seeing who is giving the sound. அந்த சப்தம் மறுபடியும் உரத்து சொல்லுகிறது. Again the sound is giving forth. மகாராஜா வருகிறார். The great king is coming. மலைகளே துள்ளி குதியுங்கள். Oh mountains, rejoice. கன்றுகளைப் போலவும் இளம் கன்றுகளைப் போலவும் நீங்கள் துள்ளி குதியுங்கள். Oh like little lambs, like little ewes, jump up and rejoice. அலைகளே நீங்கள் மேல் எழும்பி வானத்தை முத்தமிட்டு மறுபடியும் தரைக்கு திரும்புங்கள். Oh you waves, rise up, kiss the clouds and drop down. இதோ காற்றுகளே நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து வடக்குக்குமாய் மாறி வீசுங்கள். Oh you winds, go from the east to the west and from the north to the south. இதோ மகாராஜா வருகிறார். Oh the great king is coming. மகாராஜா வருகிறார். The great king is coming. சந்ததி எழும்புகிறது. Oh generation is rising. அவருக்கு முன்பாய் ஓசன்னா பாடிக்கொண்டு போகிற வழிகளை சபைப்படுத்துகிற பாலகரின் கூட்டம் எழும்புகிறது. The generation of little ones who will cry Hosanna is going forth. இப்பொழுது அது
ஒரு மகாபரி சேனையாய் திரளப் போகிறது. It is going to rise up as a big huge company. இந்த வார்த்தைகள் புறப்படுகிற இடங்களில் எல்லாம் அந்த வல்லமை காரியங்களை நிறைவேற்றுகிறது. This sound wherever this voice is sounded, I see this mighty work taking place. கர்த்தர் மகாபரி அறுவடை செய்யப் போகிறார். God is going to gather mighty harvest. நீயும் அதில் இருக்கிறாய். You are part of that. நீ அதில் இருக்கிறாய். You are part of that. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. God's power is coming down. இப்பொழுது உன்னை தொடுகிறது. It is touching you now. உன்னால் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control yourself. புதிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். You are changing into a new man. உனக்குள் வேறொரு மனிதன் இருப்பதைப் போல தோன்றுகிறது. You see like someone is there beside you. உனக்குள் ஒரு புதிய பலம் வந்திருக்கிறது. A new power has come inside you. ஒரு புதிய சப்தம் உன் தொண்டையிலிருந்து புறப்படுகிறது. A new sound is going forth from you. உன்னுடைய நாசியிலிருந்து புகை இதோ எழும்புவதைப் போல காணப்படுகிறது. You see like a vapor of smoke coming out of your nostrils. உன் காதுகளிலே பயங்கரமான சப்தங்கள் கேட்கிறது. You are hearing a loud sound in your ears. கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் அந்த தீர்க்கதரிசி. The Lord says you are that prophet. உன்னை அந்த அபிஷேகம் மூடிக்கொண்டிருக்கிறது. That anointing is covering you. உன்னாவை அந்த வல்லமை தொட்டுக்கொண்டிருக்கிறது. That power is touching you. Thank you Lord. Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. 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 இன்னும் நான் கிரியை செய்கிறேன். I am working more. இன்னும் நான் கிரியை செய்கிறேன். I am knocking more. என் ஜனங்களுக்கு நடுவில் கிரியை செய்கிறேன். I am doing a work among my people. என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. காத்திரு. Wait. காத்திரு. Wait.